வணக்கம் வாய் என்ன வாய் எல்லாம் எப்படிங்களோ நல்லா இருக்கிறீங்களா ரைட்டு சாப்பிட்டீங்களா நல்லா டைம் டைம் சாப்பிடுங்க வாய் ஓகே அப்புறம் வேறு என்ன வேலை படிப்பு எல்லாம் எப்படி போகுது நல்லா போதா சுமாராக போதா நல்லா போனால் ஆல் ஃபைன் அண்ட் குட் பட்டு ஏதாவது கொஞ்சம் ஏதாவது மக்கள் கொஞ்சம் எதாவது பேஜாராகிற மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா அதெல்லாம் கற்றுக்கூடாது அதெல்லாம் ஆ நல்லதாக நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வை என்ன தனியாக வாழ்க்கை அப்புறம் வேறு என்ன போய் சமாச்சாரம் என்ன எப்படி நல்லா கிடைங்களா வீட்டிலலாம் எப்படி இருக்கிறாங்க ஆல் ஃபைன் அண்ட் குட்டா ஓகே எல்லாம் நல்லா தான் நடக்கும் தலை கறி ஆரமாக இருங்க அப்புறம் உஷாராக இருங்க வை கோவிட் டைம் வேறு சும்மா சும்மா வெளியே சுற்றாதிங்கோ ஏன்னா ரொம்ப பெஜாராக இருக்குது வெளியாலைலாம் கும்பல் கும்பலாக சுற்றுறான்னு என்ன பண்ணுறோம்னு தெரில எல்லா இடத்துலையும் ஜனம் என்ன சும்மா சுற்றுராதுன்னு அதை என்ன சுற்றுறானோ ஒரு எல்லாமே சும்மா சுற்றுறானுங்க கூட பண்ணானுங்க எதாவது ஹோலி பண்டிகை ஆமா வெளி ஃபுல் மாஸ்க் போட்டு நடந்தோமா ஆனால் உள்ள மட்டும் அப்படியே கும்பலாக தின்னுங்கன்னு தண்ணி ஊற்றி விளையாடுறானுங்க ஆ இது இதை கேட்டால் சொசைட்டி அது இதுன்னு ஏன் சும்மா நம்மளுக்கு வம்பு ஓகே ஃபைன் அண்ட் குட் ஓகே வாய் நம்ம இந்த சேனலில் முதல் வீடியோ இதுதான் ஏன்னா இப்போ தான் போட்டுங்கிறது ஓகே நம்ம சேனலை பற்றி சொல்லிடுறேன் வாய் என்னன்னா இது ஒரு வரி பாட்காஸ்ட் சேனல் வாய் பாட்காஸ்ட் பாட்காஸ்ட் என்னடான்னு கேட்கல நீங்க பாட்காஸ்ட்னா ஒன்றும் இல்லை வை சிம்பிள் இப்போ நம்ம ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி ரேடியோவில் கேட்டுருப்பீங்கோ இப்போட ரெடி ஆகுது ஆனால் யோனும் கேட்க மாட்டான் நானே கேட்க மாட்டேன் நீங்கள் கேட்பீங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாது சொல்லிங்கிறேன் அதில் எப்படி வாய் இப்போது நம்ம நியூஸ் கேட்போம் பாட் கேட்போம் இதுதான் வந்துன்னே இருக்கும் வாய்ஸ் ஓவர் அந்த மாதிரி இதுவும் ஒரு வாய்ஸ் ஓவர் நம்ம என்னென்னா நம்ம மனசில் தெரிஞ்சுது நம்மளும் சொல்கிற வாய் அவ்வளோதான் வேறு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டிக்கரிங்கு பட்டி டிங்கரிங் எதுவும் பார்க்குறது இல்லை சும்மா என்ன வருதோ அதை அப்படியே அச்சு விடுது தான் ஒன்றும் இல்லை வாய் இப்போ நம்ம வீடியோ பண்ணுறோம் இங்கே நம்ம ஜனங்க பார்க்குறாங்கப்பா ஓகே ஏய் அவன் வீடியோ போடுறான்ப்பா அவன் பேஜாரானா போய் பார்க்கலாம்ப்பா அந்த மாதிரி ஒரு வீடியோவாக இருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்று பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை வை என்னான்னா இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வீடியோ மாதிரி லைட்டாக அப்படின்னு நினச்சிக்கிங்களேன் இப்போ வேலை முச்சுட்டு வருவீங்கோ சைடில் வேலேஜ்கோ காலேஜுக்கோ பெருப்பீங்கோ நைட்டு வருவீங்க ஏதோ வீடியோ பார்க்கலான்டா ஆ ஓகே ஏ ஓகேடா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏதோ பார்ப்பீங்க பட் நம்ம வீடியோ அப்படியே வரோம் அப்போ வந்தப்ப என்ன நினச்சோம் ஏய் இவண்டா ஆ ஓகே சும்மா ஏதோ பேசின்னுப்பான் கொஞ்சம் லைட்டாக மனசுக்கு இருக்குதுடா ஓகே அது போதாம் நம்மளும் பெட்ஜாக நெயிச்சாதை என்ன சமாச்சாரம் ஆ கான்செப்ட்குள்ளே போகலாம் ஆ என்ன வை ஒன்றும் இல்லை கான்செப்ட் ஏன்டா பாட் கேஸ் தானேனு கேட்குறீங்க ஓகேயா கான்செப்ட் ஏன்னா ஒரு டாபிக் வச்சுன்னு பேசணும் இல்லைனா கண்டப்படி எதோ பா பேசிக்கிற மாதிரி இருக்கும் எதோ பேசின்னுப்பேன் முகம் போட்டுன்னு சும்மா பேசினே நேரம் பையன் இல்லை சும்மா ஏதாவது பேசுறது தானே ஓகே இப்போ நம்ம டாபிக் என்ன போட்டுக்கிறோன்னா வை டூ பீப்பிள் வாட்ச் யூடியூப் வீடியோஸ் அதுதான் டாப்பிக் ஓகே இப்போ அந்த டாபிக் பற்றி பார்த்தோன்னா மூணே விஷயந்தான் வை எதுக்கு ஜனங்கள் யூடியூப் வீடியோ பார்க்குறாங்க மூணே விஷயம்தான் நானே அதை மனுச்சி மோஸ்ட் ஆஃப் த டைம் பண்ணுவேன் என்ன மூணு விஷயம்னா முதல் விஷயம் இப்போ நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்கோ இல்லை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ எல்லாம் போயிருப்பீங்கோ எல்லாம் முஷ்டு வர்றதுக்கு அடுத்த வீடியோ யூடியூப் வீடியோஸ் பார்க்க டைம் இருக்காது நைட்டு வருவீங்க மறந்தே போயிடுவீங்க நீங்கள் பார்க்குறதுக்கு எல்லாம் அப்புறம் என்னன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஞாபகம் வரும் ஓய் என்னோட ஆச்சு ஏய் இந்த உலகத்துக்கு என்னடா ஆச்சு ஏ இந்த உலகத்துக்கு என்ன ஆச்சு தெரிஞ்சுக்கணும்ன்றா அதுக்காக நம்மளால் என்ன பண்ணுவான் மூணு விஷயம் பண்ணுவான் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் போவான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் சொல்லுவோம் எல்லோருக்கும் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துன்னே வருவான் அது என்ன பார்ப்போம்னா கட்டாச்சாரத்துக்கு பார்ப்போம் கட்டாச்சாரம் சும்மா பார்க்கணுன்னு பார்க்க போகலாம் பட்டு என்னன்னா பார்த்தே பார்ப்போம் ஒன்றுக்கும் மிஸ் பண்ண மாட்டோம் ஃபுல்லாக பார்க்கலாம் கூட எல்லாத்தையும் தள்ளிடுவான் அது ஒரு அது பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இன்ஸ்டாகிராம் போவான் இன்ஸ்டாகிராம் போயிட்டு யார் யார் என்னென்ன போட்டுக்கிறாங்களோ எல்லாம் அது வர்றோன்னு பார்த்துக்கிறது கடைசியில் என்ன பண்ணுவோம் நம்பாலும் யூடியூப்ங்க வருவான் யூடியூப் அவன் இந்த யோம் பேஜ் இருக்குது இல்லையா அதில் ஃபேவரேட்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் பார்த்துக்குன்னு அப்படியே தள்ளின்னு போகிறது நான் நான் எல்லாம் பார்த்துக்குன்னு அப்படியே பார்த்துன்னு வைக்கிறது அது ஒன் வீகம் ஆச்சா இன்றைக்கி யூடியூப் வீடியோ பார்க்கலன்ட்டு பார்க்குறது ஒரு வீகம் ரெண்டாவது வாகம் அது என்னான்னா இன்றைக்கி நம்ம யூடியூப் வீடியோ பார்க்கலன்னா உலகம் அறிஞ்சிடும் நிஜமா அவன் பார்க்குறது அப்படி தான் சும்மாவே இருப்பான் ஏய் இன்றைக்கி நான் யூடியூப் வீடியோவை பார்க்கலடா என்னோட வீடியோ பார்க்கலாமே நின்றுடா என்னான்னு சரி ஏதோ பார்த்தே பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது அவன் அவர் பார்ப்பான் பார்த்துட்டா அப்புறம் என்னென்ன போட்டிருக்கானுங்க எல்லாம் பார்க்கறது லைனாக எல்லாம் பார்த்துட்டு வந்துடுது அது என்னான்னா மூணாவது வகை இன்னொன்று தருவான் என்ன நெட்டு இருக்கும் நான் மோஸ்ட் ஆஃப் டைம் எல்லாம் படி இருப்போம் நெட்டு இந்த வைஃபை வந்து நெட் இருக்கும் நெட் இருக்கிறவங்க ஒய்ஃபையும் இருக்கும் அது என்ன பண்ணுவான் நெட்டு வச்சுருப்பான் இங்கே ஆஸ்டர் என்ன இந்த பீக் ஆஃப் த மூமெண்ட்டு டுவெல் லெவன் தேர்ட்டியாக இருக்கும் இன்னும் அவனுக்கு காலி பண்ண வேண்டியது ஒரு ஜிபி இருக்கும் டே ஃபுல் யூஸே பண்ணிருக்க மாட்டான் அவனுக்கு என்னன்னா ஒயர் எரிஞ்சிடும் பன்னெண்டு மணிக்குள்ளே அது காலி பண்ணலாம் ரொம்ப ஹெவியாக ஒயர் எரிஞ்சிடும் என்ன பண்ணுவோம் யூடியூப் வீடியோஸ் போய் பார்க்குறோம் ஏய் இன்னொன்னா யூடியூப் வீடியோஸ் பார்க்கலான்டா அப்படின்னு போய் பார்த்து ஃபுல்லு ஒன் எயிட்டி பி வச்சுக்கிறது ஒன் எயிட்டி பி வச்சுட்டு ஃபுல்லாக பார்க்குறது அப்படியே என்ன பார்க்கணும் வெறிக் தரமா ஏ அதே இப்போலாம் ஆ ஓகே டைம் ஏ இன்னும் கால் நேரம் இருக்குது ஏ இன்னும் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்படி இருக்குது ஏ பார்த்து பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு போடுது அங்கே போய் பார்த்து நெக்ஸ்ட்டு வீடியோ அப்படியே பார்த்துன்னு போவான் அதுவும் பார்த்து பிடிச்சிட்டு அப்புறம் அவன் பேட்லேக்கு என்ன ஆகிடும் பார்த்துன்னே இருப்பான் டைம் என்ன ஆகும் ஏர்டெல்கார்தான் இருந்தால் என்ன ஆகும் பன்னெண்டு மணி மேலே ஆகிடும் ஜியோ தான் இருந்தாலும் பன்னெண்டு மணி மேலே ஆகிடும் பட் ஏர்டெல்காரன்னு சொல்கிறேன் பன்னெண்டு மணி மேலே ஆகிடும் ஒரு பன்னெண்டு கால் பன்னெண்டரை மணி வரைக்கும் அவனுக்கே தெரியாமல் பார்த்துட்டே இருப்பான் என் வீட்டுக்கு இப்படியோ அப்புறம் ஒரு மெசேஜ் வரும் கிளிங்கன்ட்டு ரிமைண்டர் ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்ட் அலர்ட் யுவர் டேட்டா ஹஸ் பீன் எக்ஸாஸ்ட் வரும் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வரும் பாருங்க எப்போ என்னோட இது ஐம்பது பர்சன்ட் காலி ஆயிடுச்சு நாளைக்கு இன்னும் ஒரு நாள்லாம் எப்படி சீப் பண்ணிக்கிறது அப்படி இப்படி வச்சு ரொம்ப கஷ்டப்படும் அடுத்த நாள் ஃபுல்லு ஆனால் நிஜம் என்னன்னா அந்த ஐம்பது பர்சன்ட்டில் வெறும் பத்து பர்சன்ட் தான் யூஸ் பண்ணுவான் மிச்சம் முப்பது பர்சன்ட் நைட் திருப்பி டேட் பண்ண மாதிரியே பண்ணுவான் இது இன்னொரு விதம் ஓகேயா கடைசி வகை எடுத்துக்கு பாருங்க ஒன்று அது ரொம்ப மோசமான வகை என்னென்னா ஒருத்தன் ஒரு டாப்பிக்கை மைண்டில் வச்சுருப்பான் அதை பார்க்கணுன்ட்டு ஒரு யூடியூப் வீடியோஸ் போவான் யூடியூப் வீடியோஸ் பார்த்து இருப்பான் அவன் கண்ணா கண்டிப்பாக அது அருவோம் பாதி வீடியோ கூட பார்க்க மாட்டான் பாதி வீடியோ கூட பார்க்க மாட்டான் பாதி பார்த்துனே இருப்பான் அப்புறம் போர் வச்சுடும் போரஸ்ட் என்ன பண்ணுவான் அதை தள்ளிடுவான் கீழே தள்ளிட்டு ஒவ்வொரு பேஜுக்கு வருவான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் ஏதோ ஒரு வீடியோ வரும் வெயிட் நல்லா இருக்குதுப்பா ஏதோ புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ஓப்பன் பண்ணுவான் சரியேன்ட்டு அது பார்த்துனே இருப்பான் பார்த்துனே இருப்பான் பார்த்துனே இருப்பான் வேறு அது ரிலேட்டட் வேறு வரும் அப்புறம் அது ரிலேட்டட் வேறு வரும் அது வந்து நேரம் இருக்கும் பார்த்துனே இருப்பான் ஆனால் இந்த ஆளுங்கெல்லாம் யாருன்னா ஒய்ஃபை ஆளுங்க ஏன்னா அவனுங்களால்தான் ஒரு பணக்கார மாதிரி வீடியோவை பார்க்க முடியும் அவ்வளோதான் ம் அவ்வளோதான் வை அவ்வளோதான் அதுதான் இந்த யார் வீடியோடியூப் வீடியோஸ் பார்க்குறாங்கன்னா ரொம்ப பண்ணுறது இவ்வளோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்